நெகட்டிவ் இமேஜால் வெளியேற்றப்பட்ட அர்ணவ் களமிறக்கப்படுவாரா திவ்யா அர்ணவ் எவிக்ஷனல் எஸ்கேப் ஆன சவுண்ட் பிக் பாஸ் சீசன் 8 இரண்டாவது எவிக்ஷனல் யாரும் எதிர்பாராத வகையில் அர்ணவ் எவிட் ஆகியுள்ளார் எப்பொழுதும் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் சவுண்ட் தான் இந்த வார எவிக்ஷன் என்று அனைவரும் கருதியிருந்தாலும் முத்துவின் சரியான கணிப்புப்படி எலிமினேட் ஆகியுள்ளார் அர்ணவ் மனைவி திவ்யாவை அடித்து துன்புறுத்தியது தன்னுடன் நடித்த செல்லம்மா சீரியல் நடிகையுடன் தகாத உறவு பல பெண்களுடன் பர்சனல் போன் கால் ஆடியோ லீக் என சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் அர்ணவ் ஆண்கள் அணியின் குரூப்பிசத்திலிருந்து வெளியே வந்தாலும் இறங்கி ஆடாமல் பெண்களிடம் தனியாக ஸ்கோர் செய்தது கள்ளக்காதல் ஜோடியாக அறியப்பட்ட அன்ஷிதாவை எவிக்ஷன் ப்ராசஸில் ஓட் செய்தது நன்றாக அறியப்பட்ட அன்ஷிதாவை சொம்பு தூக்கி என்று அவார்ட் கொடுத்தது என அடுத்தடுத்து அர்ணவ் சர்க்கிள்களை சந்தித்தாலும் வெளியே அவர் மீது இருக்கும் நெகட்டிவ் இமேஜ் தான் அவர் வெளியேற்றப்பட்டதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள் சிலர் அதுவும் எலிமினேட் ஆன பிறகு பிக்பாஸ் கண்டஸ்டன்ட்களிடம் அர்ணவை பேச சொல்லி கூறியிருப்பார் விஜய் சேதுபதி அப்பொழுதுதான் அர்ணவின் ரியல் ஃபேஸ் வெளிப்பட்டு இருக்கும் என்னடா பண்றீங்க ஜால்ரா பசங்களா என அர்ணவ் கூற அவரை அடக்கியிருப்பார் விஜய் சேதுபதி உன்னை அனுப்புனது தப்பே இல்லை என்று ரசிகர்கள் அனைவரையும் உணர வைத்திருப்பார் அர்ணவ் அதெல்லாம் காரணமில்ல கள்ளக்காதல் ஜோடியை ஏற்கனவே விஜய் டிவி பிக்பாஸ் வீட்டில் அனுப்பியுள்ளதா மக்களுக்கு விஜய் டிவி மேலே கோபமும் வெறுப்பும் அதிகமாகிவிட்டது இன்னும் நெகட்டிவ் இமேஜ் விஜய் டிவிக்கு அதிகமாக கூடாது என்பதற்காக அர்ணவை வெளியேற்றிவிட்டதாக சிலர் கூறுகிறார்கள் அவர் மீது நெகட்டிவ் இமேஜ் இருப்பதும் ஆடியோ லீக் ஆகி இருப்பதும் முன்னேயே விஜய் டிவிக்கு தெரியாதா என பலர் கூறி வந்தாலும் அர்ணவ் எதிர்பார்த்த அளவிற்கு விளையாடவில்லை என்பதால் அடுத்து அர்ணவின் மனைவி திவ்யாவை பிக்பாஸ் 8 நிகழ்ச்சிக்கு விஜய் டிவி களம் இறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி களம் இறக்கப்பட்டால் திவ்யா மற்றும் அன்ஷிகா இடையே நடக்கும் போட்டியை பார்க்க பிக்பாஸ் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருப்பார்கள் அதனால்தான் என்னவோ பிக்பாஸில் வெறும் சாப்பிடுவதற்காகவே வந்த சவுண்டை சேவ் பண்ணி இருக்கிறது விஜய் டிவி கஷ்டப்பட்டு அனைவரும் கண்டென்ட் கொடுத்துட்டு விஜய் சேதுபதியிடம் வாங்கி கொண்டிருக்கும் போது அசால்ட்டாக எக்ஸ்ட்ரா பாயாசத்தை குடித்து நின்ற இடத்திலேயே தூங்கி ஜாக்குலனில் நிழலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் சவுண்ட் எஸ்கேப் ஆகியிருக்கிறார் கேம் விளையாடவில்லை என்றாலும் பரவாயில்லை மக்களிடம்